வெல்கம் டு மகேஸ்வரி விலாக். இல்லை, எவ்வளோ சாஃப்டாக இட்லி வந்திருக்குது. இந்த இட்லியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. லைக், ஷேர், கமெண்ட். இன்றைக்கி சாஃப்டான இட்லி வர்றதுக்கு எந்த அளவு ரேஷியோவில் அரிசி ஊற வைக்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம். இந்த டம்ளர் எடுத்துருக்குறேன். இந்த டம்ளர் நான் பெரிய டம்ளர் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து சின்ன டம்ளரில் கூட போடலாம். நம்ம எந்த டம்ளரில் வேணால் அளவு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதில் முழுமையாக இந்த மாதிரி அளவு பெரிய டம்ளரில் நான் 5 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். 2, 3, 4 அப்புறம் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன். இது 2 டம்ளர் போட்டுக்கலாம். 1, 2 அப்புறம் இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி. இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 1 டம்ளர் சேர்க்க போகிறோம். இது 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு. நான் பெரிய டம்ளருன்றதுனால 1 ஸ்பூனு வெந்தயம் போடுறேன். நீங்கள் சின்ன டம்ளரில் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி வெந்தயத்தை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா 4 தண்ணி ஊற்றி கழுவி 1 தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் வீட்டிலையே அரைக்கிறதா இருந்தால் உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைக்கலாம். நான் கடையில் அரைக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா 4 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தண்ணி ஊற்றலை. இப்போ 5வதாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். 5 மணி நேரம் கழித்து போயிட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். மொத்தம் 8 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு கணக்கில் போட்டிருக்குறேன். 5 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டிருக்குறோம். 2 டம்ளர் ரேஷன் பச்சை அரிசி போட்டிருக்குறோம். 1 டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்குறோம். இதில் தான் சூப்பராக சாஃப்டான இட்லி கிடைக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம். மாவு அரைச்சின்னு வந்துட்டோம். காலையில் பார்க்கலாம். பாருங்கள், நேற்று அரைக்கும்போது முக்காக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக பொங்கி உப்பி வந்திருக்குது. இதை இட்லி ஊற்றி காமிக்கிறேன். இதிலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். மீதி மாவை கரைக்காமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நான் 1 குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கேன். இது குட்டி சைஸ். வாட்டர் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். கலக்கும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி பண்ணிவிட்டு இப்படி இப்படி பண்ணுங்கள். அப்போ நல்லா ஏர் போச்சுன்னா நல்லா பஃப்னு வரும். மாவில் நல்லா ஏர் போகணும். இந்த மாதிரி கலக்கணும். நம்ம கலக்கும்போதே நம்மளுக்கு 1 சவுண்டு வரும். அந்த சவுண்டு வச்சே சொல்லிடலாம் மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு. இதை பாருங்கள், மாவு நல்லா கலந்துக்கிட்டோம். இந்த பதத்தில் வரணும் இட்லி ஊற்றுற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதை விட கெட்டியாக பண்ணோம்னா இட்லி ஊற்றலாம். இப்போ தட்டில் 1 துணி போட்டு தண்ணி தெளித்து ஊற்றிக்கிறேன். நம்ம துணி போடாமல் கூட எண்ணெய் தேய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். எனக்கு இப்படி ஊற்றினா தான் பிடிக்கும். இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு 1-10 நிமிஷம் வேக வைக்கலாம். பத்து நிமிஷம் வேகட்டும், வந்து பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் இட்லி நல்லா வெந்துச்சு. எவ்வளோ பஃபியாக வந்துருக்குது பாருங்க. தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட். அமுங்கும் போதே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.